அப்படியானால் யூத
தெரியாததை தெரிந்து கொள்ளுகிறது நல்லதாக இருக்கும். இந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவை பிலாத்து என்று சொல்லப்படுகிற ரோம அதிகாரியை முன்பாக கொண்டு வருகிறார்கள். இயேசுவை பிலாத்து என்று சொல்லப்படுகிற ரோம அதிகாரியை முன்பாக கொண்டு வருகிறார்கள். காரணம், இஸ்ரவேல் தேசத்தை ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்த நாட்கள் அது. ஆகவே ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு தலைவனாக பிலாத்து காணப்பட்டதினாலே பிலாத்துவிடம் அவனை கொண்டு வந்து இயேசுவை நியாயம் விசாரிக்கும்படியாக அல்ல, குற்றம் சாட்டும்படியாக அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். முதல் மூன்று காரியங்களை இங்கு பார்க்கிற வேளையில், முதல் மூன்று வசனங்களையும், பிரதான ஆசாரியர்கள் அன்று இருந்த குருக்கள், அன்று ஆலய தலைவர்கள், இவர்கள் தான் பிரதான ஆசாரியர்கள், அவர் மேல் இயேசு மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாதத்தாரம் ஒன்றும் சொல்லவில்லை, அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அநேக குற்றங்கள் இயேசுவின் மீது சுமத்தப்படுகிறது, அவரோ அவைகளை குறித்து மாறுத்தாரம் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டார். இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. பிலாத்து அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டார். ஒரு மனிதனை ஒரு அதிகாரியின் முன்பாக கொண்டு வந்து அநேக குற்றம் சுமத்துகிறார்கள், ஆனால் இயேசுவோ எந்த விதமான சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருப்பதான ஒரு கட்டம் இது. அவர் மேல் குற்றம் சுமத்தப்படுகிறதை பிலாத்து அந்த ரோம தளபதி அவருடைய இயேசுவினிடத்திலே கேட்கிறார், இந்த குற்றங்களை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் அமைதியாக இருக்கிறார். அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டார் என்று வாசிக்கிறோம். சில வேளைகளில் எங்களுக்கு எதிராக எழுப்புகிற குற்றச்சாட்டுகளை நியாயப்படுத்த நாங்கள் முற்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. மனிதர்கள் மனிதர்கள் மேல் சாட்டுகிற குற்றச்சாட்டுகளை குறித்து இவர்களுக்கு என்ன நியாயம் கொடுப்போம், என்ன பதில் கொடுப்போம் என்று பல தடவைகளிலே நாங்கள் ஏற்றுவதும் அப்படியான ஏற்றம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார், தேவன் அதை பார்த்துக் கொள்வார். யுத்தம் தேவனுடையது, தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். ஒரு நல்ல உதாரணமாக நான் பார்க்கிற காரியம், தாவீது என்று சொல்லப்படுகிற வாலிபனுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவீதினுடைய மூன்று சகோதரர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் யுத்த காலத்திலே யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தம் ஆரம்பமாகிற வேளையிலே தாவீது ஆடுகளை வனாந்தரத்திலே மேய்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த மூன்று பிள்ளைகள் அல்லது தாவீது இந்த நான்கு பேருடைய தகப்பனாகிய ஈசாய் மாடுகளை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மகன் தாவீதனிடத்திலே வந்து சொல்லுகிறார், யுத்தத்துக்கு சென்ற உன்னுடைய மூன்று சகோதரர்களை நீ சென்று விசாரித்து வர வேண்டும், அவர்கள் சுகமாயிருக்கிறார்களா என்று பார்த்து வர வேண்டும். நீ அவர்களுக்கு இந்த பலத்த பயற்றையும் இந்த பத்து அப்பங்களையும் இந்த பால் கட்டிகளையும் வெள்ளை கட்டிகள் சீசையும் எடுத்து அவர்களுக்கு எடுத்து கொடுத்து எடுத்து அவர்களிடத்திலே சென்று அவர்கள் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து வா என்று தாவீதை அனுப்புகிறான் ஈசாய். சென்ற தாவீது உற்சாகமாக செல்கிறான். தன்னுடைய அனல்மாஸ் நடத்துகிற போரை பார்க்க செல்கிறான். வீரர்கள் நடத்துகிற இஸ்ரவேலர் நடத்துகிற போரை அங்கு பார்க்க சென்றவர் ஏமாற்றம் அடைகிறார். அங்கு சென்று பார்த்தால் அங்கு இந்த இஸ்ரவேல் பட்டாளமே ஒருவனுக்கு பயந்து காத் ஊரான் என்று சொல்லப்படுகிற கோலியாத் என்று சொல்லப்படுகிற பிரம்மாண்டமான ஒரு மனிதனுக்கு பயந்து இவர்கள் அடிபணித்து நிற்கிறார்கள். காத்தூரான் என்று சொல்லப்படுகிற கோலியாத் என்று சொல்லப்படுகிற அந்த ராட்சதன் இவர்களுக்கு முன்பாக வந்து அவர்களை நிலந்தனம் செய்து பரிகாசம் செய்து இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து அவர்களுக்கு முன்பாக நிற்கிற பரிதாபமான ஒரு காட்சியை பார்க்கிறார். தன்னுடைய அண்ணன்மார் யுத்தத்திலே வீரமாய் ஈடுபட்டிருப்பார்கள் என்று பார்க்க சென்ற தாவீது அங்கு பார்த்த காட்சியை பார்த்து பரிதாபம் அடைகிறார். இந்த காத்தூரானாகிய கோலியாத்தை வெல்லுகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும் என்று அங்கு கதை கொடுக்கிறார். அந்த வேளையிலே அவனுக்கு அங்கு நடக்கிற காரியங்கள் குறித்து சொல்லப்படுகிறது. இப்படியாக தினந்தோறும் இந்த கோலியாத் என்று சொல்லுகிறவன் இஸ்ரவேலின் ராணுவத்தை
சென்ற சகோதரன் சொல்லுகிறான் 1 சாமுவேல் 17:28 பார்க்கிறோம். அந்த அண்ணன் சொல்லுகிறான், அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது, மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டு வந்தாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். அண்ணன் அவனை பார்த்து மிகவும் கடுமையாக பேசுகிறார். தாவீதுடைய இருதயமோ தேவன் அவனுக்கு வைத்திருந்த யுத்தத்தின் மேல் நோக்கமாக இருக்கிறது. தாவீதுடைய கண்களோ கோலியாத்தின் மீது கவனமாக இருக்கிறது. இந்த வேளை இவனுடைய திசையை திருப்பும்படியாக அவனுடைய அண்ணன் அவனிடத்திலே பல கேள்விகளை வைக்கிறார். இன்று தாவீது அண்ணனுடைய கேள்விக்கு பதில்களை சொல்ல அவன் உணர்ச்சி வசப்பட்டிருந்தால், தேவன் வைத்திருந்த அந்த வெற்றியை அந்த நாளிலே அவன் சம்பாதிக்காமல் போயிருக்கலாம். தேவன் அவனுக்கு என்று வைத்திருந்த யுத்தம் அவனுடைய அண்ணனுடன் அல்ல, தேவன் வைத்திருந்த யுத்தம் தாவீதுக்கும் தாவீதுக்கும் கோலியாத்துக்குமாய் இருந்தது. அதன் காரணமாக அவன் தன்னுடைய அண்ணனுடைய கேள்விகளை அசட்டை செய்கிறவனாக பொருட்படுத்துவதனாக அவன் தன்னுடைய யுத்தத்திலே கருத்தாக இருக்கிறார். அநேக தடவைகளிலே எங்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற காரியங்கள் யுத்தங்களிலே நாங்கள் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறதுனாலே தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற வெற்றியை நாங்கள் சம்பாதிக்காதபடி, அந்த வெற்றியை சுதந்திரிக்காதபடி எங்களுடைய திசை திரும்பி விடுகிறது. சாத்தான் எங்களுடைய திசையை திருப்பி விடுகிறார். தேவன் எங்களுக்கு என்று ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். தேவன் கொடுக்க போகிற வெற்றியோ பெரிய யுத்தத்திலே பெரிய வெற்றி. ஆனால் அந்த தேசத்திற்கு ராஜாவாக அவனை உயர்த்த தேவன் திட்டம் கொண்டிருந்தார். பிசாசானவன் அண்ணன் ரூபமாக இன்னும் ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து அந்த யுத்தத்திலே அவன் ஈடுபட்டிருந்தால் தேவன் கடன் என்று வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம். யுத்தம் தேவனுடையது. ஆண்டவராகிய இயேசு பிலாத்துவிற்கு முன்பாக நிறுத்தப்பட்டு எல்லா விதத்திலும் குற்றம் சுமத்தப்படுகிறார். அவரும் மௌனமாக இருந்தார். பிலாத்து அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அன்று தேவன் அவர்களுக்கு பதில் கூறி அநேகருடைய பார்வை கண்கள் அவர் மீது பதிந்திருக்கிறார். இவர் தன்னை தேவன் என்று நிரூபித்து அவர்கள் மத்தியிலே இருந்து தந்திரமாக வெளியேறிவிடலாமே, அவர்கள் மத்தியிலே அற்புதத்தை செய்யலாமே, அவர்கள் மத்தியிலே அவர்கள் எல்லோரையும் இதற்கு முன்பதாக ஒரு முறை முகப்புற விட பண்ணினவர் இப்பொழுதும் அதே வைராக்கியத்தை அதே தேவத்துவத்தை காண்பிக்கலாமே என்று அநேகருடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் தேவனுடைய அழைப்பு அந்த இடத்திலே மௌனமாக இருக்கிறதா இருந்தது. அதை பார்த்து பிலாத்து ஆச்சரியப்படுகிறார். இதை குறித்து ஏசாயா சொல்லுகிற வேளையிலே 53 அதிகாரத்திலே அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல் தன்னை மயில் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதே இருந்தார். பல சமயங்களில் இது எங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க முடியுமே ஒழிய தோல்வியை கொடுக்க போகிறது இல்லை. பல சமயங்களிலே எங்களுடைய வீடுகளிலே பிள்ளைகள் மத்தியிலே கணவன் மனைவி மத்தியிலே உண்டாக்குற சச்சரவுகளிலே யார் கடைசியாக பதில் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி என்று நினைக்கிறோம். அதற்காக ஒன்றின் மேல் ஒன்று கடைசியாக நான் சொல்லும் வரை என்னுடைய வாக்குவாதத்தை நான் விடுகிறது இல்லை என்று அநேக கடவுள்களிலே நான் பேசியது உண்டு. அது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. தேவன் அப்படியாக நடந்து கொள்ளவில்லை. அந்த யுத்தம் பிரயோஜனம் இல்லாத யுத்தம். தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற வெற்றியை தடை பண்ணுகிற யுத்தமாக இருக்கிறது. ஆனதினாலே எங்களுடைய யுத்தத்திலே நாங்கள் எதிலே எங்களுடைய யுத்தம் இருக்கிறது என்பதிலே நாங்கள் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசுவை பிலாத்துவின் முன்பாக நிறுத்தி இருக்கிறார்கள். பலமாக அவரை குறித்து குற்றம் சாட்டப்படுகிறது. அப்பொழுது இயேசு வாயை திறவாமல் மௌனமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். லூக்கா இந்த சம்பவத்தை எழுதுகிற வேளையிலே என்ன சொல்லுகிறார் என்றால், பிலாத்து இயேசுவை பார்த்து
பேசுகிற வேளையிலே லூக்காயினை 23வது அதிகாரத்திலே அழகாக வர்ணித்திருக்கிறார். லூக்கா 23வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் மத்தேயும் மாற்கு லூக்காயும் நாங்களும் இந்த காரியங்களை மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இயேசு எப்படியாக பிலாத்துவிற்கு முன்பாக கொண்டு போகப்படுகிறார், மயில் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிறவர் ஒரு நாட்டை போல அவத்தமுடைய வாயை திறவாமல் இருந்தார் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் அவத்தமுடைய வாயை திறக்கவில்லை. இதை பார்த்து பிலாத்து ஆச்சரியப்படுகிறான். அதனால் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாங்கள் என்று தேவனை தேடும்படியாய் பாவங்களில் இருந்து விடுதலை அடையும்படியாய் அவர் அன்று வாயை திறவாமல் இருந்தார். அநேக சம்பவங்களிலே பொதுவாக குடும்பங்களிலே கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியிலே வாயை திறவாமல் இருப்பது எத்தனையோ நன்மையானது, எத்தனையோ மேன்மையானது. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து லூக்கா இந்த சம்பவத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அவர்களை நோக்கி 14வது வசனத்திலே ஜனங்களை கலகத்திற்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த பொழுது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. நீங்க கொண்டு வந்தீர்கள், ஆனால் இவரிடத்திலே நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லுகிறதா பிலாத்து சொல்லுகிறதான சம்பவம். அதன் காரணமாக அவன் பிலாத்து ஏரோதுவின் இடத்திற்கு இயேசுவை அனுப்புகிறார். அங்கு ஏரோதுவும் இயேசுவின் இடத்திலே எந்த குற்றத்தையும் காணவில்லை. 15வது வசனம் உங்களை ஏரோதுவின் இடத்திற்கு அனுப்பினேன், அவரும் இவரிடத்தில் குற்றமும் காணவில்லை. மரணத்திற்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லை. ஜனங்கள் அவரை மரணத்திற்கு கொண்டு போக வேண்டும், சிலுவையில் அறையும் என்று நிற்கிறார்கள். மரணத்திற்கு ஏதுவான குற்றம் இயேசுவின் மேல் காணப்படவில்லை. அவன் 3வது 22வது வசனத்திலே 23வது அதிகாரம் 22வது வசனத்திலே பிலாத்து 3வது தடவையாக சொல்லுகிறான், ஏன் இவன் என்ன பிலாத்து செய்தான், மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் வண்ணத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் இவனை நான் கண்டித்து விடுதலை ஆக்குகிறேன். ஆனால் இந்த 4 சுவிசேஷங்களும் சொல்லுகிறார்கள் திடீரென்று ஒருவனை கொண்டு வருகிறார்கள், பராபாஸ் என்று சொல்லப்படுகிற பரபாஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவனை. இந்த பரபாஸை குறித்து பார்க்கிற வேளையிலே மத்தேயு அவனை குறித்து சொல்லுகிற வேளையிலே சொல்லுகிறான், அப்பொழுது காவல் கட்டப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் கொண்ட ஒருவன் இருந்தான். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போனவன் ஒருவன் இருந்தார். காவல் பண்ணப்பட்டவர்களிலே பேர் போனவன் ஒருவன், காவல் சாதாரணமான சிறை கைதி அல்ல, பேர் போன சிறை கைதி இவன். ஒன்று மாற்று எழுதுகிற வேளையிலே கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தார். கலகம் செய்து கலகத்தில் கொலை செய்தவன். லூக்கா எழுதுகிற வேளையில் அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகர் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தவன். யோவான் எழுதுகிற வேளையிலே அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரபாஸை புதிதாக்க வேண்டும் என்று சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாக இருந்தான். நாங்கள் அநேகமாக உங்களுடைய வழக்கிலே எப்படியோ தெரியாது, நான் வளர்ந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே எங்களுக்கு இஷ்டமில்லாத ஒருவனை கண்டால் பரபாஸ் கருகிறான் என்று சொல்லுவோம். கள்ள பரபாஸ் என்று சொல்லுவார்கள், கெட்ட பரபாஸ் என்று சொல்லுவார்கள், இஷ்டமில்லாதவர்களை பார்த்து அப்படியாக சொல்லுவது. இங்கு இந்த பரபாஸ் என்பவனுக்கு அல்லது பராபாஸ் என்று சொல்லப்படுகிற இவனுக்கு அநேக விதமான பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தது. 4 சுவிசேஷகர்களும் இவனை நல்லவன் என்று சொல்லவில்லை, கள்ளமா கள்ளன் என்றும் கலகம் பண்ணி கலகத்தில் கொலை செய்தவன் என்றும் பெயர் போன காவலாளிகளில் ஒருவன் என்றும் பெயர் போன மரியக்காரனில் ஒருவன் என்றும் இவனை குறித்து சொல்லுகிறார்கள். இந்த வேளையிலே இயேசுவுக்கு சமமாக நிற்க இவன் யார்? ஆனால் ஜனங்கள் இயேசுக்கு சமமாக நிற்கும்படியாக அந்த பரபாசை எங்கள்